சென்னையில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கரூரில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் சேலம் நெடுஞ்சாலை அருகே கட்டப்பட்டு வரும் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் பங்களாவில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் அஜித் வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் அஜித், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருங்கையா. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் உள்ள ராம்நகர் என்ற இடத்தில் கட்டி வரும் புதிய பங்களாவை இன்று அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை செய்து வருகின்றனர். இரண்டு கார்களில் வந்த 6 மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1-2 தேதிகளில் கரூர் வந்திருந்த அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியின் மேனேஜர் பிஏ என்றும் மேனேஜர் சங்கர் என்பவரின் வீட்டிலும் அவருடைய நிதி நிறுவனத்திலும் சோதனையிட்டனர். அதே போல கரூர் சிங்கானந்தூரில் பகுதியில் அமைந்துள்ள டைக் கம்பெனி ஒன்றில் பிரகாஷ் என்ற கம்பெனியிலும் சோதனை முடிவுற்றது. அதைத் தொடர்ந்து கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் அமைந்துள்ள லக்கி டிரேடர்ஸ் என்பவர் செந்தில் என்பவரின் வீட்டிலும் அலுவலகத்திலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று முடிந்தது. இன்று திடீரென மீண்டும் கரூர் சேலம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள அசோக்குமார் கட்டி வரும் புதிய பங்களாவிற்கு வந்துள்ளனர். தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அஜித், விவரங்களுக்கு நன்றி.